கூடையில் கட்டி துடிக்கும் ஒரு வயது சிறுவன் உதவிக்கரம் நீட்டிய ஜிவி பிரகாஷ். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷுக்கு நிறைய பாராட்டுகளையும் பெற்று வருகிறார். என்ன ஒரு அப்படிப்பட்ட உதவி செஞ்சுருக்காருன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் ஒரு வயது சிறுவனின் மருத்துவ செலவுக்கு தன்னால் முயன்ற உதவிகளை செய்து பலரது பாராட்டுகளையும் பெற்று வருகிறார். இப்போது இணையதளத்தில் இவருக்கு நிறைய பேர் பாராட்டுகள் குவிந்து வருகிறது. சினிமாவில் நடிகர்கள் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் சிலர் மட்டுமே உதவ முன்வருவாங்க. அதிலும் குறிப்பாக ஜிவி பிரகாஷ் தொடர்ந்து தன்னால் முயன்ற உதவிகளை செய்து வருகிறார். ஏஆர் ரோமானின் சகோதரியாக மகனாக ஜிவி பிரகாஷ் சிறு வயதிலிருந்து இசை மீது உள்ள ஆர்வத்தின் காரணமாக இசையை கற்றுக்கொண்டு இசையமைப்பாளராக அறிமுகமானார். டார்லிங் படத்திலிருந்து ஹீரோவாக அறிமுகமாகி தொடர்ந்து பல படங்களில் நடித்து வருகிறார். சினிமாவில் பிஸியாக இருந்தாலும் சமூக அக்கறை மீது அதிக அக்கறை ஒரு சக மனிதனாக எப்போதுமே ஜிவி பிரகாஷ் வெளிப்படுத்தி வருகிறார். ஜல்லிக்கட்டு போராட்டம், நீட் என அனைத்துமே குரல் கொடுத்து வரும் ஜிவி பிரகாஷ் உதவி என கேட்பவர்களுக்கு உதவி செய்து வருகிறார். ஒரு வயதான சிறுவன் ஒருவனுக்கு மூளையில் கட்டியிருப்பதாகவும் அதற்காக உடனடியாக மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டுமென ரசிகர்கள் ஒருவர் கோரிக்கை விடுத்த நிலையில் அதை பார்த்து துடித்து போன ஜிவி பிரகாஷ் தன்னால் முடிந்த உதவியை செய்து தரேன் என உதவியுள்ளார் ஜிவி பிரகாஷ் அவர்கள். உடனடியாக தன்னுடைய கூகுள் பே மூலமாக 75 ரூபாய் பணத்தை அனுப்பி ஸ்கிரீன்ஷாட்டை பதிவிட்டுள்ளார். அந்த குழந்தையின் சிகிச்சைக்கு ஜிவி பிரகாஷ் உதவிய நிலையில் அவரது ரசிகர்களும் உதவி செய்து வருகின்றனர். சீக்கிரமாகவே சிகிச்சை அளிக்கப்பட்டு அந்த குழந்தையின் நலம் பெற வேண்டும் என ரசிகர்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் நடிகரும் இசையமைப்பாளரான ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு நிறைய பிரபலங்கள் தொடர்ந்து பாராட்டி வராங்க. இது போன்ற உதவி செய்ததுக்கு ஜிவி பிரகாஷ் அவர்களை எப்படி வாழ்த்தாமல் இருக்க முடியுன்னு நிறைய பிரபலங்கள் தனுஷ் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா இவர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக தனுஷ் நடிப்பில் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகியுள்ள கேப்டன் மில்லர் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் சிங்கிள் பாடலை சமீபத்தில் ஜிவி பிரகாஷ் வெளியிட்டிருந்தார். மேலும் சூர்யா மற்றும் சுதா கொங்கராவின் புறநானூறு படத்துக்காக பக்காவான இசையமைத்து வருகிறார் ஜிவி பிரகாஷ் அவர்கள். இப்போது இவருக்கு நிறைய பிரபலங்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் என நிறைய பேர் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. இப்போது இவரை பற்றி தான் இந்த செய்தி சோசியல் மீடியாவில் அதிகமாக பரவிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.